நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பதிவு நம்ம போட வேண்டிய ஒரு இதில் இருக்கோம். ஏன்னா வீடியோக்களில் யூடியூப் வீடியோவில் நடிகர் திலகத்தின் திரைப்படத்தை தவறாக பேசி வசூலே வந்து சிவாஜி படம் வந்து வசூல் இல்லை அப்படின்னு, அதாவது கம்பாரிசன் வந்து எம்ஜிஆர் அண்டு சிவாஜின்னு பேசி தேவையில்லாமல் வந்து இவங்க பேசாமல் சிம்பிளாக எல்லா வாட்டியும் எம்ஜிஆர் படம் தான் அதிக நாள் ஓடுது, எல்லா வாட்டியும் வந்து எம்ஜிஆர் படம் தான் அதிக வசூல் ஆகுதுன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கலாம். தேவையில்லாமல் இவர்களே வந்து இந்த பொய் தகவலை ரசிகர் மன்ற நோட்டீஸை போட்டு கொண்டு வந்து காட்டி அவங்களே வந்து கடைசியில் இவர்கள் உண்மையை வந்து சொல்லலை, பொய் தான் புழுகிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு தெளிய வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நடிகர் திலகம் டிவிக்கு கொடுக்கிறார்கள். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கூறியிருப்பது 1965 எங்கள் வீட்டு பிள்ளை, 1000 ஒருவன், திருவிளையாடல், இந்த மூணு படத்தையும் பற்றி பேசி அதில் வந்து 1000 மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனாக. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை நல்ல கலெக்ஷன், அது நான் வந்து நம்ம இல்லை எல்லாருமே வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் திருவிளையாடல் வந்த பிறகு திருவிளையாடல் தான் அந்த வருடத்தில் அதிகமான வந்து வசூலை செய்த திரைப்படம் என்பது இப்பொழுது தயாரிப்பாளர்கள் கொடுத்த விளம்பரங்களை வைத்து மக்கள்கிட்ட வந்து இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஸோ 100 தியேட்டரிக்கல் கலெக்ஷன் தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறார், எங்கள் வீட்டு பிள்ளை கொடுத்திருந்தார். அதே ஃபார்மேட்டில் திருவிளையாடலில் 100 தாண்டின போதும் அந்த வசூல் விவரத்தை தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸ்க்ரீனில், அதே சமயத்தை அதை நான் வந்து படிக்கிறேன். ஸோ ஏரியா தியேட்டர் முதலில் எங்கள் வீட்டு பிள்ளை, அடுத்து திருவிளையாடல், அதோடைய ரிசல்ட்டு எவ்வளவு வித்தியாசம் இந்த ஃபார்மேட்டில் படிக்க போகிறேன். சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை கலெக்ஷன் 928,519.40. திருவிளையாடலுடைய வசூல் 986,995.83. ரிசல்ட் வின்னர் திருவிளையாடல், டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58,476.43 அதிகமாக வசூல் செய்தது திருவிளையாடல். அடுத்தது சேலம் சாந்தி, ஒரே அரங்கில் வெளியாகி இருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளையும் திருவிளையாடலும். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளை வசூல் 211,444.24. திருவிளையாடல் வசூல் 224,345.57. ரிசல்ட் வின்னர் திருவிளையாடல், வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 12,901.33. அடுத்தது மதுரை, மதுரையில் வெவ்வேறு திரையரங்கில் வெளியாகி இருக்கிறது. மதுரை ஸ்ரீதேவியில் திருவிளையாடலும், மதுரை சென்ட்ரலில் எங்கள் வீட்டு பிள்ளையும் வெளியாகி இருக்கிறது. ஸோ சென்ட்ரல் திரையரங்கம் பெரிய திரையரங்கம் என்று எல்லோருக்குமே வந்து தெரியும். ஸோ கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி, அதில் எங்கள் வீட்டு பிள்ளை வெளியாகி இருக்கிறது. 278,752.65 வசூல் செய்திருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை. இதே மதுரை ஸ்ரீதேவியில் நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் திரைப்படம் 286,159.02. வின்னர் திருவிளையாடல், வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 7,406.37. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை ஏரியா, கோவை ஏரியாவில் ராயல் திரையரங்கில் எங்கள் வீட்டு பிள்ளையும் கோவை ராஜாவில் திருவிளையாடலும் வெளியாகியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை ராயலில் 264,847.83 வசூல் செய்திருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை. கோவை ராஜாவில் திருவிளையாடல் 266,384.43. வின்னர் திருவிளையாடல், 1,536.60. ஸோ கோவையில் ரிலீஸ் டைமில் இன்னொரு தியேட்டர்லேயும் வந்து நடிகர் திலகத்தின் திரைப்படம் வெளியானது. ஸோ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கல. ஸோ ஏன்னா ஒரு தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் தான் அப்படின்னு. ஸோ திருச்சி ஜூபிட்டர் திரையரங்கில் எங்கள் வீட்டு பிள்ளை வெளியானது, அதே திருச்சியில் சென்ட்ரல் திரையரங்கில் திருவிளையாடல் வெளியானது. திருச்சி ஜூபிட்டரில் எங்கள் வீட்டு பிள்ளையுடைய வசூல் 198,635.74. ஸோ இதே சென்ட்ரலில் நடிகர் திலகத்தின் திருவிளையாடல் 204,425.67. வின்னர் திருவிளையாடல். ஸோ இதோடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5,789.93. ஸோ திருநெல்வேலியை பொறுத்தவரை ரத்னாவில் திருவிளையாடலும், லக்ஷ்மியில் எங்கள் வீட்டு பிள்ளையும் வெளியானது. திருநெல்வேலி லட்சுமி அரங்கில் எங்கள் வீட்டு பிள்ளை வசூலித்த தொகை 1,27,865.43. ஸோ ரத்னா அரங்கில்
திருவிளையாடல் வசூலித்த தொகை 1,24,767.16. வின்னர் எங்க வீட்டு பிள்ளை 3,098.27 டிஃபரன்ஸ். கும்பகோணத்தில் ஒரே தியேட்டரில் தான் வெளியானது, டைமண்ட் தியேட்டரில் தான் திருவிளையாடலும் வெளியானது, எங்க வீட்டு பிள்ளையும் வெளியானது. ஸோ எங்க வீட்டு பிள்ளை வசூலித்த தொகை 87,504.78. கும்பகோணம் டைமண்டில் திருவிளையாடல் வசூலித்த தொகை 98,308.36. வின்னர் திருவிளையாடல். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10,803.58. பாண்டிச்சேரியில் அஜந்தாவில் எங்க வீட்டு பிள்ளை வெளியானது 89,169.50 வசூலித்தது. அதே பாண்டியில் நியூ கமர்ஷியல் என்ற அரங்கில் திருவிளையாடல் வெளியானது. ஸோ வசூலித்த தொகை 98,066.60. வின்னர் திருவிளையாடல். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 8,897.10. அதற்கடுத்தது வேலூர் ராஜா. ஸோ வேலூர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை 100 நாட்களை கடந்து ஓடியது, திருவிளையாடல் 12 வாரங்கள் ஓடியது. நிர்பந்தத்தின் பேரில் ஷிப்ட் செய்யப்பட்ட திரைப்படமாக திருவிளையாடல் அமைந்தது. அதனால 84 நாளுடைய வசூலை நாம் கணக்கில் எடுக்கிறோம். அந்த 84 நாள் வசூலின்படி எப்படின்னா டிவைட் பண்ணி ஒரு நாள் என்ன வசூலாகிறது என்பதை எடுத்து அதை 84 நாளால் பெருக்கி அதுதான் வந்து கலெக்ஷனாக வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ அதன்படி வேலூர் ராஜாவில் 84 நாள் வேலூர் ராஜாவில் பார்த்தீங்கன்னா 1,01,329.30. இது வந்து எங்க வீட்டு பிள்ளை, சாரி வேலூர் ராஜாவில் வேலூர்ல தாஜ், வேலூர் தாஜ் திரையரங்கில். இதே வேலூர் ராஜாவில் திருவிளையாடலின் தொகை 84 நாளுடையது 1,19,245.95. வின்னர் திருவிளையாடல். டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,916.65. அதாவது இதிலிருந்தே உங்களுக்கு தெரியலாம் இந்த படம் வந்து பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து விளங்கும். ஸோ தஞ்சையில் யாகப்பா ஒரே தியேட்டரில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. திருவிளையாடலும் எங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை வசூலித்த தொகை 1,06,696.94. யாகப்பாவில் திருவிளையாடல் வசூலித்த தொகை 1,02,313.40. வின்னர் எங்க வீட்டு பிள்ளை, வித்தியாசம் 4,382.54. இதுல ஒன்னு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருந்து பார்த்தீர்களே ஆனால் ரெண்டுத்தையும் வந்து நீங்க ஆட் பண்ணி பார்க்கும்போது அந்த தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடல் தான் வின்னராக இருக்கிறது. இது வந்து ஒரே ஊரில் எடுத்துக்கிட்ட கலெக்ஷன், ஒரே தியேட்டராக இருந்தாலும் சரி வேற வேற தியேட்டர்ல இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கும் விளம்பரத்தில் ஒரு சில தியேட்டர்ஸ் வந்து ரெண்டு சைட்லயும் வந்து இருக்காது. ஸோ அதனால அதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கல. காரணம் அந்தந்த ஊர்ல வந்து எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து நமக்கு வந்து பத்திரிகை அந்த விளம்பரத்தில் இல்லாததால் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. கணக்கில் எடுத்துக்கொண்டது ஒரே ஊர் ஒரே தியேட்டர் அல்லது வேறு தியேட்டர் விளம்பரத்தில் இருப்பதை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி இந்த உண்மையான ஒரு தகவலை நீங்கள் ஆதரவு தருவீர்கள், இதை பாராட்டி உங்களுடைய கமெண்ட் நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நன்றி. ஸோ இதை சப்போர்ட் பண்ணி இப்ப நான் படிச்சது எக்ஸல் ஷீட்ல நீங்க பார்த்தாலும் இதோடைய பத்திரிகையையும் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நீங்க வந்து பார்ப்பீங்க, தயாரிப்பாளர் கொடுத்தது. ஸோ இதன் அடிப்படையில் திருவிளையாடலே முக்காவாசி சென்டர்ல திருவிளையாடல் தான் வந்து அதிக வசூலியம் செய்திருக்கிறது என்பது உங்களுக்கே விளங்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.